அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜென் கதை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான ஜென் கதை. ஜென் கதைகள் நமக்கு என்ன உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற விழிப்புணர்வை புரிய வைக்கும். ஒரு புரிதல் உணர்வு, உண்மையான மகிழ்ச்சி, ஆனந்தம், இவையெல்லாம் வந்து நமக்கு மிக எளிதாக கிடைக்க வேண்டுமென்றால் நாம் ஜென் கதைகளை புரிந்து கொண்டால் நிச்சயமாக முடியும். இது வந்து ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குது, ஜென் மதத்தில் இருக்குது, எல்லா மதத்திலையும் இல்லை மதமில்லாத மதத்திலையும் எது இந்த குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதிலே ஜென் மதத்தில் இருக்கிற அதாவது ஜென்னில் இருக்கிற அது ஜென் மதம்னு கூட சொல்லுகிறது, ஜென்னில் இருக்கிற ஜென் கதைகள் வந்து ரொம்ப சுருக்கமாக வந்து புரிய வச்சிடும். வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்க, புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு ஆல் ஆப்ஷன் அப்படி தட்டி விடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். அது எதை பற்றி எல்லாம் இருக்கும் அப்படின்றது இந்த லோகோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஜென் கதையை ஆரம்பிப்போம். அதாவது ஒரு பெரிய ஜென் மடாலயம், அதில் வந்து அந்த குரு இருக்கிறாரு, ஜென் மடாதிபதியாக ஜென் மாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து 1000-க்கு மேற்பட்ட சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்படி அவர் வந்து காலையில் வந்து உபதேசம் செய்துட்டு போயிடுவார், மாலையில் தியானமெல்லாம் செய்வாங்க. இப்படி டே பை டே பல ஆண்டுகள் சென்றது. கடைசியாக ஒரு நாள் வந்து குரு அதாவது ஜென் மாஸ்டருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருந்தார். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜென் மாஸ்டர்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் அன்பு வைத்திருந்த ஒரு சீடன் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ நம்ம குருக்கு வந்து நம்ம ஜென் மாஸ்டருக்கு வந்து இதுவே கடைசி காலம் போல் தெரியுது, அவருக்கு ஏதாவது நம்ம ஒரு பரிசு கொடுக்கணும், ஒரு இனிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு டவுனுக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வரார். அவர் படுத்துட்டு இருக்கும்போது இவர் வராரு, யார், சீடர் வராரு. சீடன் வந்து இதை வந்து அந்த ஜென் மாஸ்டர் வந்து கூப்பிட்றாரு. அதாவது இதுதான் கடைசி தருணம், இந்த தருணத்தில் தான் வாழ்க்கையின் முக்கியமான சாராம்சத்தை அவர் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவரும் போனார், ஸ்வீட்டு கொடுத்தாரு, ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கடுத்து அந்த சீடனை வந்து ஜென் மாஸ்டர் கிட்ட போனார். அவர் காது கொடு, ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த சீடனை வந்து காது கொடுக்குறான். எதுக்கிட்டேன்னா, ஓ இன்றைக்கி தான் நமக்கு இத்தனை ஆண்டுகள் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறாரு. அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஸோ ஜென்னு என்ன, வாழ்க்கையின் சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறாருன்ட்டு காது கொடுக்குறான். அப்போ அவர் சொல்கிறாங்க, அந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து அவர் சொர்க்கத்தை சேர்த்து விடுகிறார். இந்த கதை எங்கே முடியுது. அப்போது மீதி இருக்கிற சீடர்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, குரு கடைசி அவங்ககிட்ட எதை சொன்னார், அது சொல்லு, அது எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா பல ஆண்டுகள் அவர் சொல்லாத ஒரு விஷயத்த கடைசி தருண மரணத்தின் தருணத்தில் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் அந்த சீடன் சொல்கிறான், அவர் நன்றி சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ தான் மற்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது கடைசி தருணத்துக்குள்ளும் வாழ்க்கையை வந்து கடைசி காலத்திலும் கடைசி தருணத்திலும் எப்பொழுதுமே வந்து வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருசித்து ருசித்து அனுபவித்து கொண்டாட்டமாக வாழ வேண்டும் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஜென் மாஸ்டர் சொன்னதும் அதுதான். அதாவது வாழ்க்கையை வந்து கடைசியில் கூட வந்து அவர் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக தான் போனார். ஸோ ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜென் மாஸ்டர். ஸோ வாழ்க்கை என்னும் பயணத்தை மகிழ்ச்சியாக நடந்து செல்லுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் ஒரு பேரரசனை போல கொண்டாட்டத்துடன் இருப்பது தான் ஜென் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்களும் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்றது க்வெஸ்சன் கிடையாது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், வாழ்க்கை என்னும் பயணத்தை சந்தோஷமாக பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.